தலைப்புச் செய்திகள். கிரேக்கத்தில் பதற வைக்கும் தொடரூந்து விபத்து, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. ஐரோப்பிய நாட்டை இலக்கு வைத்த புடின், அச்சத்தில் ரத்து செய்யப்படும் விமான சேவைகள். சிங்கப்பூரில் நிரந்தர குடியுரிமை கொண்டுவரப்படவுள்ள புதிய திட்டம். கொரோனா பரவலுக்கு சீனாவை காரணம், அமெரிக்கா குற்றச்சாட்டு. கனடாவில் ரகசிய ஆயுத உற்பத்தி சாலை வெளியான தகவல். 25 போர் விமானங்கள், 3 போர்க்கப்பல்கள் மூலம் தைவானை ஊடறுத்த சீனா. தொடர்வன விரிவான செய்திகள். கிரேக்கத்தில் இரு தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இதுவரை 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் சுமார் 100 பேர்கள் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் பலர் உயிருக்கு போராடுவதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் தடம் புரண்ட பெட்டிகளில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பயந்து போன பயணிகள் அதில் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. ஏதென்ஸுக்கு வடக்கே சுமார் 235 மைல் தொலைவில் உள்ள டேம் போன்ற பகுதியிலேயே நள்ளிரவில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் சரக்கு தொடருந்து மற்றும் பயணிகள் தொடருந்து என்பன மோதியதில் 3 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிறார்கள் உட்பட மொத்தம் 85 பயணிகள் காயங்களுடன் தப்பியுள்ளதாக இதுவரை வெளியான தகவலில் தெரியவந்துள்ளது. குறித்த விபத்தில் சுமார் 25 பேர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர். பயணிகள் தொடருந்தில் 350 பயணிகளுக்கும் மேல் சம்பவத்தின் போது பயணித்துள்ளனர். தொடருந்துகள் இரண்டும் பலமாக மோதியுள்ளது என்றே அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. மேலும் மோதலின் தீவிரம் காரணமாக முதல் 2 பெட்டிகள் சிதைந்து போயுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் களமிறக்கப்பட்டு தீவிர நடவடிக்கையில் உள்ளனர். அது மட்டுமின்றி இராணுவத்தினரையும் உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 30 நோயாளர் காவு வண்டிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணமாக குறிப்பிட்டு ஐரோப்பிய நாடான மாஸ்டோவுக்கான அனைத்து விமானங்களையும் மார்ச் மாதம் முதல் ரத்து செய்வதாக விசேரியார் விமான சேவை அறிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அடுத்த இலக்கு மாஸ்லோவா என தகவல் கசிந்துள்ள நிலையிலேயே விசேயார் நிறுவனம் குறித்த முடிவை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஹங்கேரிய விமான சேவை நிறுவனமான இது பிரித்தானியாவிலிருந்து மாஸ்டோவுக்கான மால்டோவாவுக்கு செல்லும் விமானங்களை மொத்தமாக ரத்து செய்வதாக முதன்முதலில் அறிவித்துள்ளது. மால்டோவா நாடானது அதன் எல்லையை வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் உக்ரைனுடன் பகிர்ந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் விசேயார் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் சமீபத்திய அரசியல் நகர்வுகளை கூர்ந்து கவனிக்கையில் இந்நிறுவனம் மால்டோவுக்கான தனது அனைத்து விமான சேவைகளையும் மார்ச் 14 முதல் இடைநிறுத்துவதற்கான கடினமான ஆனால் பொறுப்பான முடிவை எடுத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் குடியுரிமை அல்லது நிரந்தர வாசி விண்ணப்பத்தை மதிப்பிடுவதில் ஆங்கில தேர்வை சேர்த்துக் கொள்ள பரிந்துரைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பிரீத்தம் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் கருத்தரிப்பு விகிதம் இதுவரை இல்லாத அளவு சென்ற ஆண்டு 1.5 குறைந்துள்ளது. இதனால் புதிய குடியேறிகள் நாட்டின் எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியம் என்று அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த 2 உள்துறை அமைச்சர் ஜோசப்பின் தியோ, அத்தகைய ஆங்கிலத் தேர்வில் 4 தேர்ச்சி பெறாதோர் பெரும்பாலும் இங்கு உள்ளவர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளார். குடிநுழைவு அதிகாரிகள் தேர்வுக்கு பதில் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விண்ணப்பதாரருக்கு சிங்கப்பூரில் குடும்பத்தார் உள்ளனரா, அவர்கள் தேசிய சேவை முடித்திருக்கின்றார்களா என்பன போன்ற அம்சங்கள் அதில் அடங்கும் என்றும் தெரியவந்துள்ளது. சீனாவின் வூகானில் உள்ள நுண்கிருமிகள் ஆய்வகத்தில் ஏற்பட்ட கசிவால் தான் கொரோனா பரவியதாக அமெரிக்காவின் புலன் விசாரணை அமைப்பான FBI தெரிவித்துள்ளது. உலகையே சுமார் 2 முடக்கிய கொரோனா நோய் தொற்றுக்கான ஆரம்ப புள்ளியாக சீனாவே இருந்ததாக FBI இயக்குநர் கிறிஸ்டோபர் வரே தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வூகான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலாஜி வளாகங்கள், நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான சீன மையம் மற்றும் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் வூகான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உயிரியல் தயாரிப்பு ஆய்வகத்தில் இருந்தே வைரஸ் பரவியிருக்கலாம் என்றும் FBI தெரிவித்துள்ளது. கனடாவில் ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நோவா ஸ்கோட்டியாவில் பீக்கர்ஸ் கிராண்ட் எனும் பகுதியில் வீடொன்றில் இந்த ரகசிய ஆயுத உற்பத்தி சாலை இயங்கி வந்துள்ளது. கடந்த 2022 குறித்த வீட்டுக்கு சந்தேகத்துக்கிடமான வகையிலான தபால் பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாஷிங்டனுக்கும் பீஜிங்குக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சீனா இன்றைய தினம் தைவானுக்கு தனது 25 போர் விமானங்கள் மற்றும் 3 போர்க்கப்பல்களை அனுப்பியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் 19 விமானங்கள் தைவான் ஜலசந்தியின் வான்பரப்புக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு தைவான் போர் விமானங்கள், கப்பல்கள் மற்றும் கடலோர காவல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அச்சுறுத்தும் வகையில் தைவானின் சாம்பல் மண்டலத்தில் ஊடுருவும் நடவடிக்கைகளை சீனா தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தைவானை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafed.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.